Hi friends, எல்லாரும் இருக்கீங்க இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போறேன்னு சொல்லிருந்தேன் அதோட இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 வீக் முன்னாடி வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து போஸ்ட் பண்ணிருப்பேன் நான் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎம் டைட் வந்து இருக்க போறேன் ஏன் கூட சேர்ந்து யாராவது ஜிஎம் டைட் இருக்க விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த போஸ்ட்க்கு கீழ நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கற மாதிரி சொல்லிருந்தேன் நிறைய பேர் பாத்தீங்க அப்படினா கமெண்ட் பண்ணீங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நான் வந்து பாத்தீங்கனா கொஞ்சம் டியிலே பண்ணிட்டேன் இதோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறதுக்கு ரொம்பவே சாரி இப்போ அத பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஜிஎம் டைட்னா என்ன இந்த ஜிஎம் டைட் வந்து யார் யார் இருக்கலாம் யார் யார் இருக்க கூடாது இதோட பெனிஃபிட்ஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கற எல்லாத்தையும் பார்த்தறலாம் நீங்க சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படினா கீழ ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் சொல்ற பட்டன் இருக்கும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க கூடவே உங்களுக்கு ஒரு பெல் ஐகான் வரும் அதையும் டாப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் ஃபியூச்சர்ல போடுற ஒவ்வொரு நியூ வீடியோஸும் உங்க போனுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஜிஎம் டைட்னா என்னன்னு பாத்தீங்க அப்படினா ஜெனரல் மோட்டார் டயட் அதாவது ஜெனரல் மோட்டார் கம்பெனி வர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக ரெடி பண்ணப்பட்ட ஒரு டயட் தான் இந்த ஜிஎம் டயட்னு சொல்றாங்க அவங்களோட கம்பெனி வர்க்கர்ஸ் வந்து ரொம்பவே ஆக்டிவா வர்க் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டயட் பிளான் வந்து அவங்க ரெடி பண்ணிருக்காங்க அத நம்ம வெயிட் லாஸ்க்கு பயன்படுத்திக்கலாம் இந்த ஜிஎம் டயட் எத்தனை நாளைக்கு இருக்கும்னு பாத்தீங்க அப்படினா 7 டேஸ் தான் இருக்கணும் 7 டேஸ்க்கு மேல வந்து நம்ம இத கண்டினியூ பண்ண கூடாது இந்த டயட் பிளானே பாத்தீங்கன்னா அவங்க 7 டேஸ்க்கு மட்டும் தான் போட்டுருப்பாங்க 7 டேஸ் இருக்குிறதுனால நமக்கு வந்து 6 ல இருந்து 7 கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணிக்க முடியும் ஒரே வாரத்துல 6 ல இருந்து 7 கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய டயட் பிளான் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஜிஎம் டயட்டா தான் இருக்க முடியும் இந்த ஜிஎம் டயட் வந்து யார் யார் இருக்கலாம் யார் யார் இருக்க கூடாது அப்படிங்கறத பார்த்தறலாம் ஃபர்ஸ்ட் நம்ம யார் யார் இருக்க கூடாது அப்படிங்கறத பார்த்தறலாம் நீங்க 18 வயசுக்கு கீழ இருந்தீங்க அப்படினா அவங்க எல்லாம் வந்து இந்த ஜிஎம் டயட் வந்து ஃபாலோ பண்ண கூடாது அப்புறம் கன்சீவா இருக்கவங்க பண்ண கூடாது ஃபீட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்தீங்கனா பண்ண கூடாது பீரியட் டைம்ஸ்ல வந்து பண்ண கூடாது அப்புறம் சுகர் பேஷண்ட் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து பண்ண கூடாது இந்த 5 பேரும் பாத்தீங்க அப்படினா இந்த ஒரு ஜிஎம் டயட் பிளானை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண கூடாது இப்போ இந்த டயட்டை யார் யார் வந்து இருக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்த்தறலாம் ரொம்ப சீக்கிரத்திலே வந்து வெயிட் லாஸ் பண்ணனும்னு சொல்லி நினைப்பாங்க இல்லையா அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஒரு டயட் பிளானை ஸ்டார்ட் பண்ணலாம் சில பேர் பாத்தீங்க அப்படின்னா ஓவர் வெயிட்டா இருப்பாங்க அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஒரு டயட்டை இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டயட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க வெயிட் லாஸ்க்கு உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னில ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ண போற டயட் வந்து ஜிஎம் டயட்டா இருந்தது அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒர்த்தபுளான வெயிட் லாஸ் ஜர்னின்னு சொல்லலாம் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆரம்பத்திலேயே 6 ல இருந்து 7 கேஜி வரைக்கும் சடனாக 1 வீக்லேயே வந்து வெயிட் லாஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் டயட்டை மெயின்டைன் பண்ணி ஃபர்தராக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிக்க முடியும் இப்படிப்பட்ட எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஒரு ஜிஎம் டயட் பிளானை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி ஹெல்த் வைஸ் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுறது உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஎம் டயட்னா என்ன ஜிஎம் டயட்டை வந்து யார் யார் இருக்கலாம் யார் யார் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎம் டயட் வந்து எத்தனை நாளைக்கு இருக்கணும் இந்த டயட்டில் என்னென்ன ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஜிஎம் டயட் பார்த்திங்க அப்படின்னா 7 நாள் நம்ம வந்து இருக்க போகிறோம் 7 நாள் மட்டும்தான் இந்த டயட்டை வந்து நம்ம இருக்கணும் அதுக்கு மேற்பட்டு நம்ம இருக்கக்கூடாது 7 நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த டயட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிடணும் அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவீங்களோ என்ன சாப்பிடுவீங்களோ அதை சாப்பிட்டுட்டு வரலாம் 7 நாட்களும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக சாப்பிடுவோம் இல்லையா அரிசி வகைகள் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கவே மாட்டோம் அதாவது வீட்டில் மதிய நேரத்தில் நம்ம சாதம் சாப்பிடுவோம் அதெல்லாம் இந்த ஒரு டயட்டில் வந்து கண்ணில் கூட காட்ட மாட்டாங்க இந்த டயட்டில் 7 நாளும் நம்ம என்ன சாப்பிட போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடேபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இது ரெண்டும் மட்டும்தாங்க நம்ம சாப்பிட போகிறோம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றா நம்ம மாற்றி சாப்பிடுவோம் அதாவது ஒரு நாளைக்கு வெஜிடேபிள்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னொரு நாளுக்கு நீங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவீங்க இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து இந்த டயட் இருக்க போகிறோம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள் கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்டரும் அதிகமாக எடுத்துக்க போகிறோம் இந்த ஒரு டயட்டில் ரொம்ப முக்கியமானது தண்ணி தண்ணி நீங்கள் அடிக்கடி குடிச்சிட்டே வரணும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 ல் இருந்து 4 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிக்கணும் அதனால் ஃப்ரூட்ஸ் வெஜிடேபிள்ஸ் தண்ணி இது மட்டும்தான் நமக்கு வந்து உணவாக இருக்க போகுது இதனால தான் நம்மளால் ஒரே வாரத்தில் வந்து 6 ல் இருந்து 7 கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணிக்க முடியுது சில பேர் நினைப்பீங்க என்னடா இது ஒரு நாளைக்கு ஒரு வேளை கூட சாதம் சாப்பிடாமல் எப்பட்றா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டயட் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தாங்க ஆகணும்
குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டு விஷயத்தில் நம்ம நிறையவே சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நம்மளால் சாக்ரிஃபைஸ் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் நம்ம டயட் மெயின்டைன் பண்ணி நம்ம வெயிட் லாஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபுட் சாக்ரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருக்கும். இந்த ஒரு டயட் பார்த்திங்கன்னா வெஜிடேரியனுக்கு மட்டும் கிடையாது, நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களும் இந்த ஒரு டயட் வந்து இருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு டயட்டில் பார்த்திங்க அப்படின்னா நான் வெஜிடேரியனும் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க ரொம்ப ஹாப்பியாக வந்து இந்த டயட் நீங்கள் இருந்துக்கலாம். இந்த டயட் இருக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பார்க்கலாம். இந்த பிரச்சனைகள் வந்து எல்லாருக்குமே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, பட் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா சாப்பிடாமல் அவங்களால இருக்க முடியாது. அவங்க டெய்லி பேசிஸில் வந்து ரைஸ் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க, திடீர்னு வந்து நம்ம ரைஸை ஸ்கிப் பண்ணும்போது ஒன்லி நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு அதிகமாக பசிக்க ஆரம்பிக்கும். பசிக்க ஆரம்பிக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு தலை வலிக்க ஆரம்பிக்கும், அப்புறம் ஒரு மாதிரி அவங்க டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டயட் இருக்கும்போது ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்ட் டே பார்த்திங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து பழகி போயிடும், அதுக்கப்புறமா இந்த ஒரு பெயின் வந்து உங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டயட் இருக்கும்போது நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தண்ணி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ குடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட பாடி பார்த்திங்கன்னா டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். நம்ம பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆக்டிவாக இருப்போம், நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண முடியும். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஜிஎம் டயட்னா என்ன, ஜிஎம் டயட் வந்து யார் யார் இருக்கலாம், யார் யார் இருக்கக்கூடாது, ஜிஎம் டயட் இருக்கிறனால நமக்கு என்ன நன்மைகள் தீமைகள் அப்படின்னு பார்த்தோம். அது கூடவே ஜிஎம் டயட் எத்தனை நாளைக்கு இருக்கணும், என்னென்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். என்னோடய அடுத்த வீடியோவில் ஜிஎம் டயட் பிளான் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 7 நாளைக்கு என்னென்ன சாப்பிடணும் அப்படிங்கிற டயட் சார்ட் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ போட்டோன்னே பார்க்க முடியும். நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டயட் பிளானோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.